வணக்கம். இன்று நவம்பர் மாதம் 4ஆம் தேதி 2018 மிஸ்டர் சே நியூஸ் வழங்கும் கரூர் மாவட்ட செய்திகளோடு பெனாசிர். கரூர் மாவட்ட டாஸ்மார்க் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை நடத்தினர். 8 மணி நேர சோதனைக்கு பிறகு 67,650 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. கரூர் மாவட்டத்தில் உள்ள டாஸ்மார்க் தலைமை அலுவலகத்தில் 10க்கும் மேற்பட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். வீடுகளில் தண்ணீரை சேமித்து வைக்கும் தொட்டிகள் மற்றும் பாத்திரங்களில் டெங்கு கொசு புழுக்கள் இருந்தால் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரித்துள்ளார் ஆட்சியர் த. அன்பழகன். க. பரமத்தி ஊராட்சி ஒன்றியம் தென்னிலை ஊராட்சியில் வீடுகள், கடைகள் மற்றும் தொழிற்சாலைகளில் நேற்று ஆய்வு மேற்கொண்ட அவர் மேலும் கூறியதாவது, கரூர் மாவட்டம் முழுவதும் நகராட்சி, பேரூராட்சி மற்றும் ஊராட்சி பகுதிகளில் டெங்கு தடுப்பு பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. இந்த ஆய்வின் போது தொழிற்சாலைகள், கடைகள், வீடுகள், புதிதாக கட்டப்படும் கட்டடங்கள், காலி மனையை சுத்தமாக வைக்காதவர்கள், ஆய்வின் போது கொசுப்புழுக்கள் வளர்வதற்கான காரணிகள் இருப்பது கண்டறிந்தால் உடனடி அபராதம் விதிக்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் நேற்று க. பரமத்தி தென்னிலையில் ஆய்வு மேற்கொண்ட போது கடை, வீடுகள் என ரூபாய் 11,100 அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தங்கள் சுற்றுப்புறங்களை தூய்மையாக வைத்து தங்களையும் சுற்றத்தாரையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தவறும் பட்சத்தில் அபராதம் மற்றும் நடவடிக்கைக்கு உள்ளாக வேண்டி வரும் என்றார். மாவட்ட நீதித்துறையில் காலியாக உள்ள கணினி இயக்குபவர் பணியிடங்களுக்கு விண்ணப்பித்தவர்களின் தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்களுக்கு வரும் 24ஆம் தேதி நேர்காணல் நடைபெற உள்ளதாக தெரிவித்துள்ளார் மாவட்ட முதன்மை நீதிபதி நம்பிராஜன். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கரூர் மாவட்ட நீதித்துறையில் காலியாக உள்ள கணினி இயக்குபவர் பணியிடங்களை நிரப்புவதற்காக தகுதியானவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் அண்மையில் பெறப்பட்டது. இந்த விண்ணப்பங்களை பரிசீலனை செய்ததில் தகுதியான விண்ணப்பதாரர்கள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ள நபர்களுக்கும், மேலும் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தால் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளவர்களுக்கும் வரும் 24ஆம் தேதி காலை 10 மணிக்கு நேர்காணல் நடைபெறுகிறது. தகுதியான நபர்கள் குறித்து நீதிமன்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. எனவே இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள தகுதியான நபர்கள் மட்டும் அனைத்து சான்றிதழ்களின் அசல் மற்றும் நகலுடன் மேலே குறிப்பிட்ட தேதி மற்றும் நேரத்தில் கரூர் மாவட்டம் தாந்தோணிமலை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ள முதன்மை மாவட்ட நீதிமன்ற அலுவலகத்தில் ஆஜராகுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டத்தில் நிலத்தடி நீரை சேமிக்கும் வகையில் 2017-18 நிதியாண்டில் 130 தடுப்பணைகள் ₹9.68 கோடி மதிப்பில் கட்டப்பட்டு வருகிறது என தெரிவித்துள்ளார் ஆட்சியர் த. அன்பழகன். கரூர் மாவட்டம் கடவுர் அருகே கட்டப்பட்டு வரும் தடுப்பணையை நேற்று பார்வையிட்டு ஆய்வு செய்த அவர் மேலும் கூறியதாவது, நிலத்தடி நீரை மேம்படுத்துவதற்காக மழைக்காலத்திற்கு முன்னதாக தடுப்பணைகள் கட்ட திட்டமிடப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகிறது. அதன்படி மண்வரப்பு அமைத்தல், பண்ணைக்குட்டை அமைத்தல், மண்புழு உரம் தயாரிக்கும் கூடம் அமைத்தல், கதிரடிக்கும் களம், அங்கன்வாடி மையம், ஊராட்சி மன்ற அலுவலகம், தானியங்கி கிடங்கு, சாக்கடை, வண்ணக்கல் பதித்தல், சிமெண்ட் சாலை, தார்பாலம், மண் சாலை, பள்ளி சுற்றுச்சுவர், மரம் நடுதல், சமுதாய கிணறு, தனிநபர் கிணறு, கால்நடைகள் தண்ணீர் குடிக்கும் தொட்டி, வாரியில் தடுப்பணைகள் கட்டுதல் போன்ற பணிகள் நடைபெற்று வருகிறது. தடுப்பணைகள் 3 வகையாக பிரித்து கட்டப்பட்டு வருகிறது. கம்பி வலை பின்னல் கருங்கல் தடுப்பணை, கல் தடுப்பணை மற்றும் சிமெண்ட் தடுப்பணை போன்றவைகளாக பிரித்து கட்டப்பட்டு வருகிறது. அதன்படி கம்பி வலை பின்னல் கருங்கல் தடுப்பணை அரவக்குறிச்சி ஊராட்சியில் 7, க. பரமத்தி ஊராட்சியில் 6, கடவுர் ஊராட்சியில் 2 என மொத்தம் 15 தடுப்பணைகள் ₹28 லட்சம் மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. கற்களை அடுக்கி தடுப்பணை அமைக்கும் திட்டத்தின் கீழ் கரூர் ஊராட்சி ஒன்றியத்தில் 11, அரவக்குறிச்சியில் 1, க. பரமத்தியில் 3, கடவுரில் 10, தோகைமலையில் 6 என மொத்தம் 31 கல் தடுப்பணைகள் ₹92.33 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்டுள்ளது. சிமெண்ட் மூலம் அமைக்கும் தடுப்பணைகள் கரூரில் 4, தாந்தோணியில் 10, அரவக்குறிச்சியில் 4, க. பரமத்தியில் 3, குளித்தலையில் 2, கிருஷ்ணராயபுரம் 11, கடவுர் 24, தோகைமலை 26 என மொத்தம் 84 தடுப்பணைகள் ₹8.48 கோடி மதிப்பில் கட்டப்பட்டுள்ளது. இந்த 3 வகையிலும் 130 தடுப்பணை பணிகள் ₹9.68 கோடி மதிப்பில் நடைபெற்று வருகிறது. மழைக்காலத்திற்கு முன்னதாகவே இந்த பணிகள் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதன் பயனாக தடுப்பணைகளில் மழைக்காலத்தில் மழை நீரை தேக்கி வைத்து நிலத்தடி நீர் செறிவூட்டப்பட உள்ளது. இதன் மூலம் ஆழ்துளை கிணறுகளுக்கு போதிய அளவு நீர் ஊற்று கிடைக்கும். இந்த நீரை கொண்டு குடிநீர் மற்றும் விவசாய தேவைகளை மேற்கொள்ளலாம் என்றார். இத்துடன் கரூர் மாவட்ட செய்திகள் நிறைவடைந்தது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள www.mrchenews.com என்ற இணையதளத்தை பாருங்கள்.
வணக்கம். இன்று 2018 நவம்பர் 4 மிஸ்டர் சி நியூஸ் வழங்கும் செய்திகள். ஈரான் தங்கள் வான் தாக்குதல் தகுதி திறன்களை மேம்படுத்துவதற்கு ஏற்ற வகையில் 4ஆம் தலைமுறை இடைமறைப்பு ஜெட் ரக போர் விமானங்களை கூடுதலாக தயாரிக்க தொடங்கியுள்ளது. இலங்கை நாடாளுமன்ற ஓட்டெடுப்பில் ராஜபக்சேவுக்கு எதிராக வாக்களிக்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு முடிவு செய்துள்ளது. அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் 17,000 பேரை தேர்வு செய்து பல்வேறு துறைகளில் பணி நியமனம் செய்ய உள்ளதாக TNPSC அறிவித்துள்ளது. சென்னை மேயராக பதவி வகித்தபோது கொளத்தூர் தொகுதியில் நிறைவேற்றப்பட்ட பணிகள் என்ன என்பது குறித்து சைதை துரைசாமி பட்டியலிட்டுள்ளார். திருப்பதியை தொடர்ந்து திருமலையிலும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது வரும் 10ஆம் தேதிக்கு பிறகு அமல்படுத்தப்பட உள்ளது. நீட் தேர்விற்கு பயிற்சி அளிக்கும் வகையில் புதிய செல்போன் செயலி ஒன்றை டெல்லியில் +2 படிக்கும் தமிழக மாணவி இனியாள் கண்டுபிடித்துள்ளார். ரூபாய் 1,600 கோடி மதிப்பில் இந்தியா பிரான்ஸ் இடையே 12 ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. 20 தொகுதிகளுக்கு நடைபெறும் இடைத்தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதில் அதிமுக தீவிரம் காட்டி வருகிறது. ஆட்சியை தக்கவைக்க குறைந்தது 8 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்பதை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டியுள்ளார். ஊழல் செய்த பணத்தில் இடைத்தேர்தலின் போது தொகுதிக்கு 200 கோடி வீதம் செலவழிக்க அதிமுக திட்டமிட்டுள்ளதாக தங்க தமிழ்ச்செல்வன் குற்றம் சாட்டியுள்ளார். லீ கெகியாங் இம்ரான்கான் சந்திப்பை தொடர்ந்து சீனா பாகிஸ்தான் இடையே 16 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. சர்வதேச எல்லையில் இந்திய படைகள் நடத்திய துப்பாக்கிச்சூடு குறித்து இந்திய தூதரை அழைத்து பாகிஸ்தான் தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளது. சீனாவில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி எதிரே வந்த கார்களின் மீது மோதியதில் 14 பேர் உயிரிழந்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளது. தமிழகத்தை ஆட்சி செய்ய விரும்பும் தலைவர்கள் டாக்டர் அன்புமணி ராமதாசுடன் ஒரே மேடையில் விவாதம் நடத்த தயாரா என்று டாக்டர் ராமதாஸ் சவால் விடுத்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கிடங்கு ஒன்றில் நடத்தப்பட்ட அதிரடி ஆய்வில் சுமார் 10 கோடி மதிப்பிலான பட்டாசு மற்றும் வெடிபொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு சீல் வைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் பெட்ரோலின் விலை லிட்டர் ஒன்றுக்கு 22 காசுகள் குறைந்து 81.84 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதேபோல டீசலின் விலை 18 காசுகள் குறைந்து 77.55 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் நிலவும் கடும் உறைபனியால் ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் 100க்கணக்கான வாகன ஓட்டிகள் சிக்கி தவித்து வருகின்றனர். இந்தியாவிற்கு எதிரான T20 தொடரில் காயம் காரணமாக ஆண்ட்ரூ ரசல் விலகியுள்ளது வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு பின்னடைவாக கருதப்படுகிறது. மத்திய பிரதேசத்தில் சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் முதல் மந்திரியின் மைத்துனர் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பா ஜனதா தொண்டர்களுடன் பிரதமர் மோடி காணொலி காட்சி மூலம் கலந்துரையாடினார். அப்பொழுது அவர் எதிர்க்கட்சித் தலைவர்களை பொய் எந்திரங்கள் என்று வர்ணித்துள்ளார். வங்காளதேசத்துக்கு எதிரான முதல் டெஸ்டில் முதல் நாள் ஆட்ட முடிவில் ஜிம்பாபே அணி 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 236 ரன்களை எடுத்துள்ளது. இலங்கை அதிபர் சிறிசேனாவை தொடர்பு கொண்டு ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் அங்கு விரைவில் நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பு நடத்துமாறு வலியுறுத்தியுள்ளார். சிரியாவில் கிளர்ச்சியாளர்களை குறிவைத்து அமெரிக்கா தலைமையிலான கூட்டுப்படையினர் நடத்திய தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் 14 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். லீ கெகியாங் இம்ரான்கான் சந்திப்பை தொடர்ந்து சீனா பாகிஸ்தான் இடையே 16 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. ப்ரோ கபடி லீக் போட்டியில் உபியில் நேற்று நடந்த ஆட்டத்தில் புனே அணியை வீழ்த்திய மும்பை அணி தனது 6வது வெற்றியை பதிவு செய்துள்ளது. மத்திய பிரதேச மாநிலத்தில் நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் 155 பேர் கொண்ட முதல்கட்ட வேட்பாளர் பட்டியலை காங்கிரஸ் வெளியிட்டுள்ளது. 20 தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெறுவதற்கான வியூகம் அமைக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். கூட்டுறவு கடன் சங்கம் வங்கி பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இதன் மூலம் 22,000 பணியாளர்கள் பயன்பெறுவார்கள். தீபாவளி பண்டிகையொட்டி தாம்பரத்திலிருந்து நெல்லை மற்றும் கோவைக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டன. கூட்ட நெரிசல் இன்றி சென்றதால் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். இந்தியாவில் 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 3,026 ரூபாய்க்கும் வெள்ளி 1 கிராம் 41 ரூபாய் 51 காசுகளுக்கும் விற்கப்படுகிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன.